ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அறிக்கலாம் கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு தகவல் தான், என்ன அப்படின்னா ஆதார். ஆதார் ஆதார் வந்ததுக்கப்புறம் ஆதாரை வந்து எல்லாத்தோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதாரை நீங்கள் வச்சுருக்க டிரைவிங் லைசன்ஸோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே அந்த ஆதாரை வந்து ரேஷன் கார்டோட இணைங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட இணைங்க, நீங்கள் கேஸ் மானியம் வாங்குற அதுக்கும் இணைங்க அப்படின்னு பல இதுக்கு ஆதார் இணைங்க இணைங்கன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து கவர்மெண்டுடைய நலத்திட்டங்களை பெறணும் அப்படின்னா நீங்கள் ஆதார் கட்டாயமாக இணைச்சி ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கேஸ் நடந்துச்சு, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். லாஸ்ட்டாக இப்போது வந்து சிம் கார்டு, நீங்கள் என்ன சிம் யூஸ் செய்யோ அதையும் வந்து உங்கள் ஆதார் நம்பரை இணைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பேன் நம்பரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆதார் இணைக்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸையும் ஆதாரோட இணைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய மத்திய அமைச்சர் தான். மத்திய அமைச்சர் வந்து ரவிசங்கர் பிரசாத், அவர் தான் இந்த திட்டத்தை வந்து இப்போ ஹரியானா நடந்த மாநாட்டில் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியோட வந்து பேசியிருக்காங்க. அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இது நம்ம டிரைவிங் லைசன்ஸில் ஆதாரோட இணைக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிட்டு இருக்கனால இது அங்கு அடையாளங்களை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஆதார் என்ன வந்து நீங்கள் டிரைவிங் இணைச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கா நீங்கள் பார்த்துப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸோடு தான் நீங்கள் வெளியே வரணும், அப்படி வரல அப்படின்னா நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டை நினைச்சிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினோட வாங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே வந்து மத்திய அரசு வந்து டிஜி லாக்கர்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அது கொண்டு வந்து ஒரு வருஷமாக ஆகப்போகுது, ஒரு வருஷம் ஆகப்போகுது. அப்போ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய உண்மையான எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நீங்கள் டிஜி லாக்கரில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து எதுக்கு வேணாலும் கவர்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த டிஜி லாக்கரில் உங்களுடைய லைசன்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படி லைசன்ஸை நீங்கள் வந்து கொண்டு போகவே தேவையில்லை, உங்கள் மொபைல் இருந்தாலே போதும். அந்த மொபைலில் உள்ள நீங்கள் டிஜி லாக்கரில் ஓப்பன் பண்ணி யார் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சா கூட நீங்கள் அதை காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நிலைமையே வேறு மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த இது திட்டம் எப்போ வரப்போகுன்னு தெரில, இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரோட இணைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி இணைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபி வீடியோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் இந்த சிவப்புகளை சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம கேப்டன் ஜிபிஎம் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஃபாலோ கொடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே வந்து சி ஃபஸ்ட்டுங்கிற இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் மேலே போய் நோட்டிஃபிகேஷன் இது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் எல்லாம் டிக் இருக்கானு பார்த்துங்க. இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா லைவ் ஆல் போஸ்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.